சித்தப்பா, என்னப்பா நீங்க இந்த மாதிரி கும்பலா இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கனா? இல்ல. பின்ன ஏன் என் கையால பால் சம்பு தர சொன்னீங்க? பெத்த அப்பனை விட்டுட்டு இந்த சித்தப்பனை நம்பி வந்திருக்கிறிய. என் முரட்டு குணத்தை பத்தி உனக்கு நல்லா புரியும், ஓ நல்ல குணத்தை பத்தி எனக்கு தெரியும். அம்மா, இந்த டீ கடையை என்னால நடத்த முடியலம்மா. மத்தவங்களுக்கு குத்தவை கூட்டு பார்த்தேன், அப்பவும் சரிபட்டு வரல. அந்த நேரம் பார்த்து உயரமா ஒருத்தனும் உருண்டையா ஒருத்தன் வந்து, ஐயா எங்களுக்கு டீ கடை நடத்த தெரியா, எங்க கிட்ட கொடுத்துருங்க ஐயாண்ணா, நல்ல நேரத்துல வந்தீங்கப்பா, நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கடை ஒப்படைச்சிட்டு இந்த பால் சொம்ப உங்கையால கொடுக்க சொன்னேன். அப்பயாவது ஒன்னு நிறைஞ்சு இருக்கட்டுமேனு. அது தப்பாமா? ஐயோ அப்பா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆட, இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அரே, அட டீ கடைக்கார புள்ள. ஆமாங்க. என்னப்பா விஷயம்? நேத்து பால் சம்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கங்க. பைத்தியக்கார புள்ள, எடுத்த டீ கடை முள்ள கொடுக்கலாமே. ஆமா, வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்கு ஐயா. உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்குங்க. நேத்து 2 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டருங்க. நாளா அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க. நம்மளும் 4 காசு சேர்த்தோம்னா இவர் புண்ணியே நம்ம கட்டிக்கலாம். ஐயா நான் வர்றையா? போயிட்டு வாங்க. தம்பி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னங்க ஐயா? என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 மணிக்கு 2 வடையும் 1 காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க. இதுக்கேங்க பையன், கரெக்டா 10:30 மணிக்கு நான் வந்து நிப்பில்ல. நான் வர்றையா? வர்றேங்க, வர்றையா? அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்க பாத்தியாமா? அடடா, ரொம்ப நல்ல புள்ள. என்ன இருக்கு? அதான் முதலாளி கைய விரிச்சிட்டார. அப்பா கைய விரிச்சிட்டாரா? ஐயாவை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. புண்ணுக்கு ஒத்தடம் கொடுப்பாரே தவிர மருந்து போட மாட்டார. அப்படியா? மைதிலி உக்கார். என்னப்பா? எங்க போயிட்டு வர? ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு வரேன். சுத்தி பாத்தியா? உட்காரம்மா. அந்த கையில எத்தனை வளையல் போட்டிருக்க? 5. இந்த கையில 2. ஆடாடா, மத்ததெல்லாம் தொலைச்சிட்டியா? இல்லப்பா, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ஆறுமுகத்தோட சாவுக்கு தான் கொடுத்தேன். மைதிலி, இந்த நீ கழட்டி கொடுத்த வளையல். அம்மா, இந்த வளையல் மட்டும் அடகு கடைக்கு போகலம்மா, என்னோட கௌரவமே போறதா நான் நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் தெரியாது, அறியாத பொண்ணு. போம்மா. அம்மாடே, இந்த ஊர்ல யார் யாருகிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த கவலை உனக்கு வேணாம். என்ன அண்ணா, இவற்ற 6 வடை 3 டீ காசு வாங்கிக்கங்க. குடுறா. டேய், நீ என்ன 6 வடை 3 டீ காசு வாங்கி சொன்ன? இவன் 1 வடை 1 டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான். 6 வடை 3 டீ சாப்பிட்டான். டேய், 6 வடை 3 டீ சாப்பிட்டீங்களா? ஐயா, நீங்க அப்படியே இருந்து ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்துட்டு போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கிறியா? இல்ல, நான் காசு எடுக்கிறேன். அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க? அடே, ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்காருங்க. ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காசை பையில இருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காசை வாங்காதன்னு சொல்லுவேன்.
இப்படிதான் அந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா? வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம் தெரிவா. அது என்னது மூக்கு கீழே காடா விளக்கு திரி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை இந்த டிவியில செய்தி வாசிக்கிற மாதிரி அப்படியே இப்படி டப்பு டுப்புன்னு சொன்னான். அதை என்னமோ நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சரின்னு சொன்ன. இங்க பாரு மகனே, அவன் என்ன சொன்னானுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணு. இல்ல இந்த கடை கடையா இருக்காது, கந்தலாகி போட்டு. அவன் சொன்னது ஒண்ணும் தப்புல என்ன, ரொம்ப நாளா டீ ஆத்திக்கிட்டு இருக்க, அவரு காசு கொடுக்க மாட்டாரு, நிறைய சில்லறை கேளு, அப்படி தரலன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு சிக்கலை உண்டு பண்ணி கடையை மூடினு சொன்னான். அப்படியா சொன்னவன்? நாளைக்கு வரட்டும், அந்த திரியில எண்ணெய் ஊத்தி விளக்க கொளுத்தி விட்டுறேன். என்ன வசந்தா, சட்னியில அதிகமா உப்பு போட்டிருக்க? ஆமா, சாம்பார்ல கூட உப்பு இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க போல் இருக்கு. அதனாலதான் சட்னியில அதிகமா உப்பு போட்டிருக்க, சாம்பார்ல உப்பே போடல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, அடுத்த மாசம் அக்காக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கான். கையில கொஞ்சம் பணம் குறையுதா, சொன்னபடி நகை போட முடியாது போல இருக்கு. அதனால கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு என்கிட்ட சொன்னா. ஒருவேளை அந்த குழப்பமா என்னமோ. மாப்பிள்ள யாரு? எங்க அத்தை பையன் தாம்மா. அடடே, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற கிருஷ்ணனா? படிச்ச பிள்ளையாச்சு. அதனாலதாம்மா அவங்க வீட்டுல அதிகமா எதிர்பார்க்கறாங்க. வசந்தா, பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பம் எங்க வீட்டுல வேலை பாக்குறப்போ நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? ஆக வேண்டியது உங்க அம்மா கிட்ட சொல்லி பாக்க சொல்லுமா, நகை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன், பால் பாயசம் கொண்டறேன். பாத்தியா மைதிரி, அக்காளுக்கு ஒண்ணுனதும் தங்கச்சி ஆளா பறக்கிறது, இதுதான் பொம்பளைங்களுக்கே உள்ள ஆனந்தம். இத பத்தி எல்லாம் உனக்கு இப்ப தெரியாது. ஃபேன்டாஸ்டிக் ஸ்டோரி மம்மி, இந்த மாதிரி கதை நிறைய சொல்ல கூடாதா? இது கதை இல்லம்மா, நிஜம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? 150 ரூபாய் கையெழுத்து வாங்கிட்டு 100 ரூபா தரீங்களா? இதையாவது இவர் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போவியா? இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துறீங்களா? ரொம்ப அநியாயமா இருக்க. கண்ட கண்ட நான் எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுங்க. நீ உட்காந்து கணக்கு பாரு. பரவாயில்ல சார். ஆனா பரவாயில்ல, உட்காரு கிருஷ்ணா. நீ உட்காரலன்னு வைய, இந்த கன்றாவை எல்லாம் கூட்டி கழிச்சு வகுத்து வர சொல்ல பாக்குறது யாரு? உட்காந்து பாரு. இந்த கூலிக்கார பசங்களே இப்படித்தான். கிருஷ்ணா, இந்த அறந்தா இங்காரன் அவஸ்தப்படுறானே, ஐயப்பா அவனும் மாமா வேலைக்கு வச்சாரு. கடைசியில் பார்த்தல அறந்தா இங்கார அடிமடியில் கையை வைக்கிறது. அடிமடியில் கை வைக்கிறது நானா நீங்களா? அடி செருப்பால திமுற பாத்தியா? ஒரு 50 ரூபா கூட அவங்கிட்ட வாங்க. 150 ரூபா இருக்குதா? இனிமே வேலை கலன் கேட்ட தூக்கம் வந்துடாத, ஊரை விட்டு ஓடி போயிடு. ஓடு போய மூஞ்ச பேத்துருவேன். நீங்களா நாளைக்கு வந்து சாகாசம் சம்பளம் வாங்கிக்கங்க, கிளம்புங்க. கிருஷ்ணா, என்ன மூஞ்சில சோகம் தெரியுது? அடை இதெல்லாம் சகஜையா? உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க நம்பிக்கையா வேலை செய்வோம் சார். நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். ஆமா, எங்க மாமா உனக்கு எவ்வளவு சம்பளம் தராரு? 1000 ரூபாய் சார். அட ஒண்ணு இல்லையா, இங்க வா. 1000 ரூபாய் தராரு. நான் சொல்ற வேலையை நீ செய்யறேன்னு வச்சுக்க, மாசம் 3000 ரூபாய், அதை கணக்குலையும் எழுதாத. நீங்க வேலை சொல்லி நான் தட்டுவா சார்? தட்ட மாட்டேன்னு தெரியுது, உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா? நீ மாசம் 3000 எடுத்துக்க, புறப்படு. தேங்க்ஸ் சார். 1, 2, 3, 4 இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு வந்து கணக்கு கட்டா சமாளிச்சுட்டா போகுது.